இன்றைக்கி நான் பார்த்த படம் வந்து 2022 ரிலீஸ் ஆன த பேட்மேன். இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணது மேட் ரீவ்ஸ். இந்த படத்தில் ராபர்ட் பேட்டின்சன், சோ கிரெவிட்ஸ், பவுல் டேனோ, கோலின் ஃபேரல் இவங்க தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ரிட்லர் ஒரு சேடிஸ்டிக் சீரியல் கில்லர். அவன் வந்து முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸை அந்த கோத்தம் சிட்டியிலிருந்து கடத்திட்டு போய் கொள்றாங்க. இந்த படத்தில் பேட்மேனுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்லைன்னா ஒரு டிடெக்டிவ் ரோல் தான். ஸோ பேட்மேன் வந்து அந்த ரிட்லரை தேடி போகிறான். அதுக்கு காரணம் கடைசியில் கிடைக்கிறது வந்து இந்த சிட்டிக்குள்ள டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பொய்களும் பித்தலாட்டங்களும் கரப்ஷனும் தான் நடந்த கதையெல்லாம் தான் வெளியே வருது. அது கூடாமல் இந்த பேட்மேனோட ஃபேமிலிக்கு இந்த பிரச்சனையில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குன்னு தெரிய வருது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து டிசி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு தான். ஆனால் மற்றவங்களுக்கு இந்த படம் வந்து சில நேரம் கொஞ்சம் லேகாக ஃபீல் பண்ணும். அதுக்கு மிகப்பெரிய காரணமே இதோட ரன்னிங் டைம் தான். 2 hours 56 minutes இந்த படம் வந்து ஓடுது. அதை பார்க்க பொறுமை நல்லா வேணும். அதான் இந்த படத்தில் எனக்கு சந்தித்த முதலும் கடைசியுமான பிரச்சனை. வேறு எந்த குறையும் இந்த படத்தில் என்னால் பார்க்க முடியலை. இந்த படம் வந்து அவ்வளோவுக்கு அவ்வளோ ஏஸ்தெட்டிக் சென்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க. கேமராயாகட்டும் சவுண்ட் ட்ராக் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சிங்காக இருக்குது. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. அதனாலவே இந்த கோத்தம் சிட்டியை காட்டும்போது அப்பப்போ சாரலும் அதே மாதிரி ஒரு டார்க் ஷெய்டும் வச்சு கலக்கியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. சொல்லவே தேவையில்லை, லைட்டிங் எல்லாமே ஒரு சொன்னப்போனால் ஒரு ஆர்ட் ஃபிலிம் எப்படி இருக்கும் அப்படி எடுத்து வச்சுருக்கீங்க. மாஸை விட இந்த படம் ஒரு கிளாஸ் ஜோனரில் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்டர்ஸ் கட்டு வெளியே விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அதோட டைமும் சரி, அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த ஏஸ்தெட்டிக் சென்ஸை அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ராபர்ட் பேட்டின்சன் பேட்மேனை நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ராபர்ட் பேட்டின்சனை இந்த படம் பார்க்குற வரைக்கும் எனக்கு அவ்வளோ திருப்தி கிடையாது, எனக்கு அவன் மேலே பெரிய நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவன் என்னோட மைண்ட் செட்டையவே உடைச்சிருச்சு. ராபர்ட் பேட்டின்சனோட மூக்கும் அதே மாதிரி அந்த பேட்மேனோட மாஸ்க்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் ராபர்ட் பேட்டின்சன் ஒரு கலக்கு கலக்கின்னே சொல்லலாம், ரொம்ப கெத்தாக கான்ஃபிடெண்ட்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அந்த மனுஷன். அதே மாதிரி கோலின் ஃபேரல் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ரிட்லர் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவுக்கு நல்லா படலை. ஸோ ஃபைனலாக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சூப்பர் ஹீரோஸ் படத்தை பார்ப்பீங்களா அப்படின்னா இந்த படம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த படம் சோ கால்டு சூப்பர் ஹீரோனா அவனை அடிச்சு விடு இல்லைனா எப்போ பார்த்தாலும் காப்பாற்றுறது அதே மாதிரி இல்லாமல் இந்த படம் பல விஷயங்களை சொல்லாமல் சொல்லிட்டாரு. இந்த படத்தில் கோத்தம் சிட்டி அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அந்த டார்க்கு ஷெய்டு வச்சு அதே மாதிரி மழை சாரலும் அதுக்கு இடையில சில சமயங்களில் மற்றும் கொஞ்சம் செவப்படிக்கிற சூரியனும் எல்லாம் கூடி பார்த்தா ஒரு பெயிண்டிங் பார்த்தா ஃபீலாகவே இருக்குது. நாளை இன்னொரு படத்தை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.